ஆக்சிஸ் வங்கி ஊழியர்கள் மிரட்டியதால் கடன் செலுத்த முடியாமல் விவசாயி தற்கொலை. தற்கொலை செய்து கொண்ட ராஜாமணியின் குடும்பத்தினருடன் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் சமரசம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மானூர்பாளையம் கிராமத்தில் வசித்து வந்தவர் பழனிசாமி மகன் ராஜாமணி. இவர் கடந்த 4ஆம் தேதி ஜூன் மாதம் தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். இவர் தாராபுரம் ஆக்சிஸ் வங்கி கிளையில் கடன் பெற்றிருந்ததாகவும், கடனை உடனே திருப்பி செலுத்துமாறு வங்கியில் இருந்து வந்த அதிகாரிகள் நெருக்கடி கொடுத்ததாகவும், அதன் காரணமாகவே தற்கொலை செய்து கொண்டதாகவும் தெரிவித்து அனைத்து விவசாய சங்க கூட்டமைப்பின் சார்பில் கடன் தொகையை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும், அவர் குடும்பத்திற்கு இழப்பீடாக ரூபாய் 50 லட்சம் வழங்க வேண்டும் எனவும், தற்கொலைக்கு காரணமாக இருந்த ஆக்சிஸ் வங்கி ஊழியர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இது தொடர்பாக 13ஆம் தேதி ஜூலை மாதம் அன்று தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக 12ஆம் ஆகஸ்ட் அன்று தாராபுரம் வட்டாட்சியர் தலைமையிலும் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் முன்னிலையிலும் மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன், தடையபாளையம் ஊராட்சி திமுக விவசாய அணி மாவட்ட அமைப்பாளர் ஈஸ்வரன், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மாநில தலைவர் சண்முக சுந்தரம், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மாநில செயலாளர் விஸ்வநாதன் மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கொள்கை பரப்பு செயலாளர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையின் போது ராஜாமணி பெற்ற கடன் மற்றும் வட்டி தொகையை முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டு ஆவணங்கள், கடன் உடன்படிக்கை ரத்து தடையின்மை சான்று ஆகியன 17 ஆகஸ்ட் அன்று அவரது குடும்ப உறுப்பினர்களிடம் திரும்ப ஒப்படைக்கப்படும். ராஜாமணியின் இறப்பிற்கு நஷ்டஈடு கோரிய தொடர்பான தொகையினை வங்கி நிர்வாகம் நிராகரித்து விட்டதால் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து ராஜாமணியின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் பெற்றுத்தர தாராபுரம் வட்டாட்சியர் மூலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு பரிந்துரை செய்யப்படும். ராஜாமணியின் இறப்பிற்கு காரணமான வங்கி ஊழியர்கள் மீது குண்டடம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட வழக்கை நீதிமன்றத்தின் மூலம் சமரசம் செய்து கொள்வதற்கு குடும்பத்தினர் ஒப்புக்கொண்டனர். அமைதி கூட்ட உடன்படிக்கையில் விவசாயிகள், அதிகாரிகள், பேங்க் நிர்வாகத்தினர் சமரசம் செய்து கொண்டனர். நடந்த இன்றைய அமைதி பேச்சுவார்த்தையில் வங்கி நிர்வாகம் அவர்களுடைய 16 லட்சம் ரூபாய் முழுமையாக கடன்களை தள்ளுபடி செய்வது, ஆவணங்களை இன்னும் 3 நாட்களில் திருப்பி ஒப்படைக்க ஒத்துக்கொண்டு இன்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார்கள். அதே சமயம் அவரது இறப்புக்கு நிவாரணம் கேட்ட தொகை வங்கி நிர்வாகம் தர இயலாத சூழ்நிலையில் உள்ளாத காரணத்தால் மாநில முதல்வருடைய நிவாரண நிதியிலிருந்து அந்த தொகையை பெற்றுத்தருவதற்கு வட்டாட்சியர் அவர்கள் பரிந்துரை செய்து ஏற்பாடு செய்து தருமாறு உறுதியளித்துள்ளார்.